ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் போடக்கூடிய அந்த கரியர் கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா கவுன்சிலிங்கை பற்றின வீடியோஸும் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது வின்சென்ட் மேக்ஸ் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கை பற்றின வீடியோஸும், மெடிக்கல் சம்மந்தமாக அக்ரியோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் சம்மந்தமாக எல்லா கவுன்சிலிங்கை பற்றின வீடியோவும், விஜே அலாட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சப்ஜெக்டோட நேற்றுக்கு என்னன்னு முடிஞ்சிருச்சு. நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் டுவெல்த்தோட பேப்பர் ரிலேஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் நமக்கு என்னான்னு முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டான தேதியில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியே வந்துடும். சரியா? அப்போ ரிசல்ட் வந்து வெளியே வர்ற டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சரியா? நான் அதை பற்றி ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். அப்போ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிஎம் சரியா மூணுலேயுமே நமக்கு என்ன பண்ணாச்சு பார்த்திங்கன்னா முழு மதிப்பெண் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டுருந்தீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்திங்கன்னா விசாரிச்சிருந்தோம். ஆனால் சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா முழு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக முழு மதிப்பெண் வந்து நம்மளோட கேம்பில் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி மட்டும்தான். சரியா? பயாலஜியில் இதுவரைக்கும் நம்ம இத்தனை வருஷம் கேம்பில் நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பசங்க வந்து இந்த அளவுக்கு நல்லபடியாக ஸ்கோர் பண்ணி அதாவது முழு மதிப்பெண் இந்த அளவுக்கு அதிகமாக எடுத்து நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா பார்த்ததில் நான் சொல்கிறது நம்மளோட கேம்பில் மட்டும். சரியா? நீங்கள் ஓவராலாக என்ன பண்ணிக்கணும், திங்க் பண்ணிடக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல எதுவுமே முழு மதிப்பெண் வந்து கொடுக்கல. சரியா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஃபெயில் ஆகிற அந்த கேட்டகரி, சரியா, ஃபெயில் ஆகிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப குறைவு. அது வந்து எப்படி நடந்துச்சு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஃபெயில் ஆகக்கூடிய அந்த கேட்டகரியில் வரக்கூடிய பசங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்லேயும் வந்து ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷனில் நிறைய பசங்க இருந்தாங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அதாவது 20 ஒன்வேர்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெக்டர் சாப்டர்லேருந்து ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் எழுதியிருக்காங்க. இது மட்டும் எழுதியிருந்தால் எப்படி நம்ம பாஸ் பண்ண முடியும், எப்படி வந்து பாஸ் போட முடியும்? சரியா? அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி திங்க் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டாய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் 90 மார்க் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னா 90 மார்க் ஃபுல்லாக எழுதுங்க. அதே மாதிரி 70 மார்க் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னாலும் 70 மார்க் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நீங்கள் அடுத்து நீங்கள் காலேஜ் போக போகிறீங்க, காலேஜ்லாம் போய் எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் எழுதுவேன் அப்படின்னா ஒரு பேப்பரில் கூட நம்ம என்ன முடியாது பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. அப்போ அரியர் தான் விழுகும். சரியா? அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பேப்பர் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் நீங்கள் எழுதிட்டு வரணும் அப்படிங்கிற எய்மோடு என்ன பண்ணுங்கள், வெளியே போங்க. ஏன்னா ஒன்வேர்டு அப்புறம் ஒரு 5 மார்க் கொஸ்டின், இதை மட்டும் வச்சுட்டு எப்படி வந்து நம்ம வந்து பாஸ் மார்க் போட முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். வருத்தமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாது, வேறு எந்த விதத்துலையும் நம்ம என்ன முடியாதுனா பேப்பரில் ஏதாவது இருந்தால் நம்ம மார்க் போடவே முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. சரியா? ஃபெயில் ஆகியிருக்கிருப்போம். சரியா? அதனால் நீங்கள் நல்லபடியாக எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் சொல்கிற சுச்சுவேஷனில் இருந்தால் மட்டும்தான் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்வேர்டு ஒரு 5 மார்க் இது மட்டும் இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து எப்படி வந்து பயாலஜியில் வந்து முழு மதிப்பெண் அதிகமாக இருந்துச்சோ ஆனால் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான மதிப்பெண், அதாவது ஃபெயில் ஆகலை குறைவான மதிப்பெண் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு ஆனால் குறைவான மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஃபிசிக்ஸில் மட்டும். சரியா? அதனால் இன்னையோட நம்மளோட பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரீஸும் நமக்கு முடிஞ்சிச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ். சரியா? அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்குரிய வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.
தேங்க்யூ.